Hi viewers, welcome to my channel. Viewers, இன்னைக்கு நாம பார்க்க போற வீடியோ என்னன்னு பாத்தீங்கன்னா நரம்பு சம்பந்தப்பட்ட வியாதிகளை போக்கும் வல்லாரை. அதை போற்றி இந்த வீடியோவில் பார்ப்போம். வல்லமை மிக்க கீரை என்பதால் வல்லாரை என பெயர் பெற்றது. மூளை நன்கு செயல்பட தேவையான ஊட்டச்சத்துக்களை தகுந்த முறையில் பெற்றிருக்கிறது. இதனாலேயே வல்லாரை உண்டோரிடம் மல்லாடாது என்ற பழமொழி ஏற்பட்டது. பல வகையான மருத்துவ குணங்கள் அடங்கிய இந்த மூலிகை இந்தியா முழுவதிலும் நீர்நிலைகள், அதாவது ஆறு, கால்வாய், குளம், கொட்டை, வயல் வரப்புகளில் வளரும் பூண்டு வகையை சார்ந்தது. அரைவட்ட வெட்டு பருக்களுடன் நீண்ட காம்புகளை உடைய இதய வடிவ இலைகளை கொண்டது. இந்த கீரைக்கு பிராமி என்றும் சரஸ்வதி என்றும் வேறு பெயர்கள் ஒன்று. இந்த கீரை குளிர்ச்சியை தரவல்லது. ஈரமான நிலத்தில் படர்ந்து வளரும் கொடியாகும். இதன் இலைகளின் ஓரங்கள் வேப்பிலையை போன்று காணப்படும் சுவை மிகுந்தது. இந்த கீரையை சாப்பிட்டு வந்தால் உடல் வலுவடையும், இரும்பை போன்று இருக்கும், குரல் இனிமையும் ஏற்படும். தொண்டை கம்மல், குரல் கம்மல் போன்று எல்லா விதமான கம்மல்களும் நீங்கிவிடும். மூளைக்கு பலத்தை அளிக்க வல்லது. சுறுசுறுப்பை அளிப்பதோடு நினைவாற்றலை அதிகரிக்க செய்வதில் வல்லமை பெற்றது. வல்லாரை கீரை சாப்பிட்டால் இரத்தம் சுத்தமடையும். காக்கை வலிப்பு நோயை குணமாக்க வல்லது. யானைக்கால் வியாதி, கண்டமாலை போன்ற வியாதிகளை போக்க வல்லது. வயிறு சம்பந்தப்பட்ட கோளாறுகளை நீக்கும். வயிற்று கடுப்பு, வயிற்று வலி போகும். மலச்சிக்கல் ஏற்படாதவாறு காக்கும். சில நேரங்களில் வாயில் அச்சரங்கள் ஏற்பட்டு உணவு சாப்பிட முடியாமல் கஷ்டப்பட நேரிடும். அத்தகைய நிலையில் இந்த கீரையை சாப்பிட நோய் பூரண குணமாகும். காய்ச்சல், வாத சம்பந்தமான வியாதிகள், வீக்கம், வலி இருந்தாலும் குணமாகும். மார்பு வலி இருந்தாலும் போகும். நரம்பு சம்பந்தப்பட்ட வியாதிகளை போக்கி நரம்புகளுக்கு வலுவை அளிக்க வல்லது. சிறுவர்களுக்கு ஏற்படும் சீதபேதி மற்றும் சரும நோய்களுக்கு இது நல்ல நிவாரணியாகும். இந்த கீரையை மை போல அரைத்து சொறி சிரங்குகளுக்கு மேல் போச்சாக போடலாம். நோய்க்கு மருந்தாக இந்த கீரையை சாப்பிடுவதாக இருந்தால் உணவில் உப்பு புளி அதிகம் சேர்க்கக்கூடாது. ஃபியூவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது போன்ற மேலும் பல இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ் பார்க்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.